நம்ம இந்தியாவில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸ், கோடிக்கணக்கான பேசஞ்சர்ஸ் ஒரு நாளில் ஒரு லொக்கேஷன்லேருந்து ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கோ, இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ டொமஸ்டிக் ஃப்ளைட்டில், இல்லைன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஏர்லைன் கம்பெனிஸும் அவங்கவுங்க பேசஞ்சர்ஸோட ட்ராவலை வந்து ஆஸ் ஸ்மூத் ஆஸ் பாசிபிள், ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு மாற்றுறதுக்காக பல விதமான எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராவல் வந்து ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ரொவைடட் உங்களோட டைம் கூட நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு போகணும்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு நார்மலான ட்ரெயினில் போனீங்கன்னா 36 to 48 hours ஆகும். பட் இதே வந்து ஒரு ஏர் ட்ராவல் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போனீங்கன்னா 2 to 2.5 hours வந்து நீங்கள் டெல்லி போய் ரீச் ஆகிடலாம். டிராஃபிக் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற டைமை வந்து அக்கௌண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட் ஃப்ளைட் டேக் ஆஃப்லேருந்து லேண்டிங் டைம் இந்த டைமை கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 to 2.5 hours வந்து நீங்கள் டெல்லி போய் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ஹவர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த டைம் மணி கூட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ட்ராவல்ஸ் வித் த பெஸ்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அண்ட் வித் த பெஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ் ப்ரொவைடட். ஸோ இது வந்து ஏர் ட்ராவலை பற்றி சில ஃபேக்ட்ஸ். இதே மாதிரி ஏர் ட்ராவலில் நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்களோட செக்யூரிட்டிக்காக இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ப்ரொஃபஷனல், இருக்கிற பைலட்ஸ் எல்லாருமே ஹைலி ப்ரொஃபஷனல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்க லைஃபை விட இருக்கிற பேசஞ்சர்ஸோட லைஃப்க்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. என்ன ஏதாவது ஒரு மிட்ஏரில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர்ஸ் தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் அட்டெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி தான் பைலட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதையும் தாண்டி இப்போ நிறைய ஃப்ளைட்டுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, ஏர் ட்ராவலுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட்ஸ் வந்து கிராஷ் ஆகிடலாம், இதை ஹைஜாக் பண்ணலாம், நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் கூட வரலாம். அண்ட் இதெல்லாமும் தாண்டி சில ப்ரிகாஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸும் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து கலர் ட்ரெஸ் மஃப்டியில் தான் இருப்பாங்க அவங்க வந்து. ஸோ இதெல்லாம் வந்து சில ஃபேக்ட்ஸ். பட் இமேஜின் ஃப்ளைட் ஏர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன் ஆஃப் த பைலட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு, இறந்து போகிறது வேறு விஷயம், சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா குமார் அப்படின்ற ஒரு ரைட்டர் ஒரு புக் ஐ வில் கோ வித்துன்ற ஒரு புக்கில் வந்து ஒரு புக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கை தான் ஜி மீடியா வந்து நம்ம ஜிஃபைக்காக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் த ஃபைனல் கால் அப்படின்னு ஒரு வெப்சீரீஸாக கன்வெர்ட் பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்ம் கன்சியூமர்ஸ்க்காக 2019 ஒரு வெப்சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். சண்டேஃப்ளிக்ஸோட இன்னொரு எபிசோடில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஃபைனல் கால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இது வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டரான ஒரு வெப்சீரீஸ் தான். மொத்தமாக ஒரு 8 episodes தான், ஒரே ஒரு சீசன் தான் ஆக்சுவலி 8 episodes. அண்ட் ஈச் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நாட் மோர் தென் 40 minutes. ஸோ நீங்கள் பிஞ்ச் வாட்ச் பண்ணிங்கன்னா 40 to 30 ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 hours வந்து ஃபுல்லாக பிஞ்ச் வாட்ச் பண்ணிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் பார்க்குறீங்க, ஆப்பில் தான் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் 10 to 15 seconds தள்ளி தள்ளி பார்க்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இந்த அதே மாதிரி சில இடத்துல வந்து கொஞ்சம் ட்ராகிங்காகவும் இருக்கும், பட் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட், ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து இதை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்டாண்டர்டாக தான் தெரியும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வெப்சீரீஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி கேப்டன் சலி அண்ட் 7500 இந்த மாதிரி ரெண்டு மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நடந்த சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணி எடுத்த மூவிஸ் தான். இதெல்லாம் வந்து ஹாலிவுட்டில் எடுத்த மூவிஸ். ஸோ இந்தியாவில் வந்து இது வரைக்கும் ஃப்ளைட்டில் பேஸ் பண்ணி எடுத்த மூவி கிடையாது. நீர்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது, அது வந்து ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டோட ஒரு பயோபிக் தான் வந்து நீர்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துருந்துச்சு. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. ஸோ இப்போ ஃபார் இமேஜின் ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னா ஒரு பைலட் இருப்பார், அவருக்கு ஒரு கோ பைலட் இருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா பைலட்டுக்கு எதாவது ஆச்சுன்னா கோ பைலட் சமாளிக்கிறதுக்கு. பட் வாட் ஆர் த ஆட்ஸ் கோ பைலட்டுக்கும் பை சான்ஸ் எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இன்னொரு பைலட்டும் வந்து கேபினில் இருப்பார், கேபின் ஆசின் அவருக்குன்னு ஒரு தனி ரூம் அலாக்கேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த இடத்த தான் இந்த பைலட் இருக்கார் பார்த்தீங்களா, அர்ஜுன் ராம்பால் வந்து இதில் லீட் கேரக்டராக நடிச்சிருக்காரு. அண்ட் எல்லாருமே வந்து வீட்டில் அம்மாவோ அப்பாவோ உள்ளம் கொள்ளை போகுதடா அப்படின்ற ஒரு சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா சாட்சி தன்வர்னா யாரும் தெரிஞ்சிருக்கும். சாட்சி தன்வர் வந்து இதில் ரொம்பவே ஒரு பிவட்டல் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ATC அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஹெட்டாக நடிச்சிருக்காங்க இதில் வந்து. ஸோ இந்த வெப்சீரீஸில் நிறைய ஃபேலசிஸ் இருக்குது, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடையாது, இஷ்டத்துக்கு வந்து கதையை வந்து திருப்பி திருப்பி போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டோரி, அந்த நல்ல ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்க முடியலன்னு தான் சொல்லுவேன்.
இந்த வெப்சீரிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ளஸ் டெக்னிகாலிட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கதமமாக கொண்டாருன்னு சொல்லிட்டு கடைசியில் நூடுல்ஸ் மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்த ஒரு ஃபஸ்ட் எபிசோடில் இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து முடிகிற டைமில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் ஆரம்பிச்சோன்றதுக்காக நான் ஃபுல்லாக பார்த்தேன். பட் கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். ஒரு நான் சொன்ன மாதிரி தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ தாராளமாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சீரிஸோட ஃபுல் ஸ்டோரி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னன்னா, கரண் சச்தேவ் அப்படின்னு சொல்லிட்டு பைலட், அவர் வந்து ஆக்சுவலி என்னன்னா ஆல்ரெடி அவரோட பாஸ்டில் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு விங் கமாண்டராக இருந்து அவர் வந்து அந்த வேலை விட்டுட்டு வந்திருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து பாம்பிங்ஸ் பண்ணுறாங்க, வார்லெலாம் போனோம்னா இன்னோசன்ஸ்லாம் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட சீனியர் கூட சண்டை போட்டு அவர் என்ன பண்ணுவார், விங் கமாண்டர் வேலை வேணாம்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு வந்துருவார். பட் ஒரு பைலட்டாக இருந்தவர் திருப்பி வந்து என்ன பண்ணுறாரு, பேசஞ்சர் பிளேனில் வந்து பைலட்டாக இருக்கார். அவர் பைலட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்காது. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் கூட அவர் வந்து அந்த விங் கமாண்டர் ரோலை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் அவர் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் அவரோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாங்க. இதனால் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்ரெஸ் ஆகிடுறாரு. அவரால் தனியாக வாழ முடியல, அவரோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் இல்லாமல் அவரால் இருக்க முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து ஒரு விங் கமாண்டர், நான் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ஓட்டினவர், நம்ம எப்படி வந்து நார்மலாக டிப்ரெஷனில் இருக்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு கொண்டு போயிட்டு நம்ம வானத்தில் போயிட்டு நம்ம மிட்ஏரில் இருக்கும்போது நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு பிளான் எடுக்கிறார் அவர் வந்து. இந்த பிளான் வந்து நல்லது தான், பட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்க 300 பேசஞ்சர்ஸை வச்சுட்டு எடுக்கிற பிளான் வந்து இதுக்கு ரொம்ப இரஸ்பான்சிபிள். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி, பட் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்வர்டான ஸ்டோரி இது வந்து. ஸோ செல்ஃபிஷ் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஒரு பைலட் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிற பாயிண்ட் தான் இதில் வந்து. இதில் ஹைலைட் என்னன்னா, இவர் வந்து ஆக்சுவலி காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு பாய்சன் வந்து எடுத்துருக்காரு. ரைசின் மாதிரி ஒரு ரைசின் ஈக்குவலண்ட்டாக வந்து ஒரு பாய்சன் வந்து லோக்கல் டீலர் கிட்ட வாங்கிட்டு எடுத்துட்டு போறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இல்லாமல் வந்து காப்பாற்றி இந்த நம்மளோட செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் மீறி காப்பாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துட்டு போய் அதை காஃபியில் மிக்ஸ் பண்ணுறாரு. பட் பை மிஸ்டேக் அந்த காஃபி வந்து அவரோட கோபைலட் குடிச்சிடுறாரு. ஸோ கோபைலட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் இறந்துடுறாரு. அந்த பாய்சன் குடித்த உடனே ஹாஃப் அன் ஹவரில் இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி வந்து அன்டச்சுடாக அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் வந்து கோபைலட்டை இறந்தது அவங்க கவனிக்காமல் அந்த காஃபி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. காஃபி எடுத்துகிட்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே தான் டேபிளில் வச்சுருக்காங்க. அந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்பையில் இருக்க பைலட் என்ன பண்ணுறாரு, காஃபி வேணுன்னு கேட்ட உடனே ஒரு ஸ்டூவார்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கவனம் இல்லாமல் இரஸ்பான்சிபிளாக அதே காஃபி கொண்டு போய் அந்த ஸ்டாண்ட்பையில் இருக்க பைலட்டுக்கும் கொடுத்துறாங்க. அந்த காஃபி குடித்து ஸ்டாண்ட்பை பைலட்டும் கொஞ்ச நேரத்தில் இறந்துடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா சுசைட் பண்ணணும்னு நினச்சி வந்த பைலட் தான் வந்து ஆக்சுவலி உயிரோடு இருக்காரு. வந்து கூட இருக்க ரெண்டு பைலட்ஸுமே காலி. இது காலி ஆனதுனால இவருக்கு வர ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவர் சுசைட் பண்ணணும்னு இருக்க பிளானில் இருக்காரு, பட் வந்து இவரால் அதை பண்ண முடியல. 300 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இந்த 300 பேசஞ்சர்ஸ் வந்து அவர் காப்பாற்று வர மாட்டாரா, அந்த 300 பேசஞ்சர் கூட உயிர் என்ன ஆகும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் நெக்ஸ்ட் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 எபிசோட்ஸ். ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மிடில் வந்து நல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் முடிக்கும் போது நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங்ல கொடுக்கல. ஸ்பிரிச்சுவாலிட்டி, தேவையில்லாத பேக் ஸ்டோரிஸ், ரொம்ப லென்த்தியான டிராமாஸ் நிறையவே வந்து இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்ல போனோம்னா ஒன் ஆஃப் த குட் ஸ்டோரிஸ், நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் இருந்த ஸ்டோரி தான் ஆக்சுவலி. அண்ட் ஐஎம்டிபி ரேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா 7.1 போட்டிருக்காங்க. நல்ல ரேட்டிங் தான் ஆக்சுவலி, தப்பான ரேட்டிங்னு சொல்ல முடியாது. பட் அந்த ரேட்டிங் வந்து ஜஸ்டிஃபைபிள் கிடையாது. ரேட்டிங் வந்து கண்டிப்பாக குறவாக தான் இருந்திருக்கணும். பட் எனிவே ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ்னால கண்டிப்பாக இதுக்கு இந்த ரேட்டிங் போட்டிருக்கலாம். இந்த ஃபைனல் கால் அப்படின்ற வெப்சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வெப்சீரிஸோ, வேறு ஏதாவது மூவிஸோ, வேறு ஏதாவது ஒரு டிவி ஷோஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ரிலேட்டட் டு ஃப்ளைட்டில் நடக்கிற மிஸ்டேக்ஸ் ஆர் ஹைஜாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை போய் பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கொரோனா சுச்சுவேஷனால எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. தேவையில்லாமல் வெளியே போய் ட்ராவல் பண்ண வேணாம். சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.